ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் விக்னேஸ்வரம் தமிழ் ஸ்கோப் த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குமரி கண்டத்தோட ஒரு பார்ட் த்ரீ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி எதுவாக வரும் ஆக்சுவலாக பார்ட் ஒன் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் தமிழர்கள் வரலாறுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக தெரிஞ்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குமரி கண்டத்தோட சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூசாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் குமரி கண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் சயஸை வச்சு நம்ம இலக்கியங்கள் சொன்ன ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக குமரி கண்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பும் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்ட் த்ரீ வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஸோ எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நவீன அறிவியல் அதாவது இன்றைக்கி சொல்கிற மாடர்ன் சயின்ஸ் இருக்கு அந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை குமரிக்கண்டம் பொய் அதாவது மித்துன்னு சொல்லுது ஸோ அதுவும் சொல்லுது அது தான் அதே மாடர்ன் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றிதழும் பார்த்திங்கன்னா கொடுக்குது அதை பார்த்திங்கன்னா நம்மளோட இலக்கியங்களும் சொன்ன விஷயங்களும் அதே மாடர்ன் சயின்ஸ் சொன்ன விஷயத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லப்படுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தமிழர்கள் வரலாறு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு செகண்ட் கூட சரி ஓகே இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டத்தை ஒரு மித்துன்னு சொல்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன

இருக்கும் ரெண்டே ரெண்டு காண்டினாக தான் இருந்துச்சு இந்த ரெண்டு காண்டினை செப்பரேட் பண்ணுற மாதிரி தெத்திக் சி அப்படிங்கிற ஒரு கடல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ரெண்டு காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கண்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சது அதாவது ரெண்டு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண்டினென்ட் ட்ரிஃப்ட் நடந்ததுனால வந்து அது ஏழு கண்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாரேஷியா ஓண்டுவானா அப்படிங்கிற இந்த ரெண்டு காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு காண்டினென்ட்டாக இந்த உலகத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதுக்கப்புறமேட்டு இப்போ வரைக்கும் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை இனிமே ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது ஸோ இதுதான் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தேரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்சவர் அப்படின்னா ஆல்ஃபர்ட் அப்படிங்கிற தான் இந்த காண்டினெண்டல் ட்ரிஃப்ட் தேரி அப்படின்னா சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் இவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பாரண்ட் ஃபிட் அப்பாரண்ட் ஃபிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டினென்ட்டை ஒன்று சேர்க்க முடியும் அதாவது அதை ஒன்று சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு பேரு தான் அப்படின் அப்படி எந்த ரெண்டு விஷயத்தை ஒன்று சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா தென் அமெரிக்காவையும் வந்து ஆப்பிரிக்காவையும் ஒன்று சேர்க்கிறாரு சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு சேருது இந்த அப்பா அண்ட் வச்சு முழுமையா இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பத்தி தெரியும் தெரியும் இதுக்கு வேற என்ன மாதிரி விஷயத்தை அவர் கை அதாவது அப்படிங்கிறது புதை படிமங்களை தேடி இவர் வந்து போறாரு அதாவது அப்படிங்கிற ஒரு புதை படிமங்களை பத்தி தேடி ஆராய்ச்சி பண்றாரு இது வந்து பார்த்தீங்கன்னா தென்மெரிக்காலையும்

கொண்டு வராம இவர் அந்த அப்பாரண்ட் ஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல இதை விஷயத்தையும் சேர்த்து பார்த்து காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறார் அதாவது ஸோ முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காண்டினென்ட்டும் ஒன்றாக இருந்துச்சு கண்டங்கள் நகர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மீசோசரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காலே இருக்குது அந்த மாதிரி ஆஃப்ரிக்காலே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணுறாரு இதுதான் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தேரி அப்படிங்கிறத சொல்கிறார் ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா செடி வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடகாஸ்கர் இருக்க செடி வகை அந்த பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க செடி வகைகள் அதே பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்க செடி வகைகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிறதை ஃபைன் பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்க முடிக்கிறேன் அதாவது ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னேடி தான் இந்த ஏழு கண்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு ஸோ அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசோசோரசு அப்படிங்கிற இந்த மெரேன் அனிமலாக இருந்தாலும் சரி இந்த பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் சொன்னோம் இல்லையா அதாக இருந்தாலும் சரி அந்த என்ன பார்த்திங்கன்னா இந்த லெமோரி அப்படிங்கிற அந்த குரங்கு வகையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்டல் ட்ரிஃப்ட் மூலியமாக தான் ஒவ்வொரு கண்டங்களையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து படிப்பு வந்து பார்த்தோம்னா காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தேரிங்கிறது ஒரு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குமரிக்கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு வேலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸாக மட்டும்தான் ஒரு வேலை கீழே இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தால் அது கடல் கோளால வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்திக்கிறதுக்கான விஷயமாக தோணுது அதாவது மாடர்ன் சயின்ஸை வச்சு பார்க்கும்போது சரி இதோட ஒரு ஆராய்ச்சி விட்டுட்டாருன்னு கேட்டால் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதரிங் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு அதே வந்து பார்த்தீங்கன்னா மௌண்டெயின் பார்க்குறாரு அதாவது யூரோப்பில் என்ன மாதிரியான மௌண்டெய்ன் இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரியான மௌண்டெயின் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அமெரிக்காவில் என்ன இருக்குது அப்படின்னு இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு இந்த மௌண்டெயின்ஸோட வயது அந்த பார்த்திங்கன்னா அதோட டைப்பு அது எப்போ வந்து உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆணித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கா அவர் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை வச்சு பார்த்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இப்படி ப்ரூவ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மித்தாயி போயிடுச்சு ஹச்ஐ டபிள்யூஜி அதாவது பார்த்தீங்கன்னா ஹாலோசின் இம்பாக்ட் ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மடகாஸ்கரோட கடல் இன்னொரு பக்கம் வந்து ஆஸ்திரேலியாவோட கடல் கரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபர்சீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புதை படிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த படிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் மேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மணல் மேடுகளை எப்படி உருவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது மணல் மேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த மணல் மேடுகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்க சரி ஓகே சுனாமி நடந்துக்கிறதுக்கான ஆதாரம் வேறு ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு அவங்க ஃபைன் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேர்க்கல் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதாவது முப்பது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா மடகாஸ்கரோட சைடில் இருந்து கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதோட வயதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணும்போது கிறிஸ்து பறக்கிறதுக்கும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்திருக்கலாம் அப்போ விழுந்து இது மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹச் ஐடபிள்யூஜி அப்படிங்கிற அவங்க அந்த ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த இடத்துல நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இதை தனியாக நம்மளோட இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் சொன்ன அதாவது ஹச் ஐடபிள்யூஜி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் குமரிக்கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மித் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து குமரி குமரிக்கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பேசிட்டாவே போதும் அறிவியலுக்கு இவன் எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண படல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் அயன்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் அயன்ஸின் சொன்ன நிறைய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தவறுங்கிறத அடுத்து வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ எந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் அது தவறாக இருக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு ஜெர்மன் ஜுவலஜிஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் குமரிக்கண்டம் அப்படிங்கிற சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் செஞ்சுரியில் அது வந்து பார்த்தீங்கன்னா பொய் ஒருவேளை நன்டீன்த் செஞ்சுரியில் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக்கப்படுது ஆக்கப்படுது ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்ற விஷயமும் இவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் சிங்க் ஆகுது ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் வந்து பற்றினா நமக்கு வந்து பத்தியா தோன்றது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உண்மை இல்லை எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பொய் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முழுமையான ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் எது உண்மை பொய்ங்கிறத நம்மளாலையும் பற்றினா சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிணா இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அதாவது கண்டத்தை பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹவ் கிரேட் டைம் பை பை இந்த பற்றி மறக்காம நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருந்தீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் மீடி நம்மளோட ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கூட வந்து ஷேர் டேரக்டாக வந்து பார்த்திங்க ஷேர் பண்ணிக்கலாம் வந்து டேரக்டாக என் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுனாலும் அது மூலமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ தான் ஃபிரிஸ் ஒரு சின்ன முயற்சி முடிஞ்சளவுக்கு ஆதரவு கொடுக்க ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெவல்யூஷன் வந்து கிரேட் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுவோம் ஸோ பை பை